நம்ம ஃப்ரெண்டு சேனல் விஷுவல் ட்ராப்ஸ் அதில் அவர் ரீசெண்டாக வர எல்லா மூவிஸ் வெப்சீரிஸ் இந்தியன் அப்படியே ஃபுல்லாத்தையும் ரிவ்யூ தந்துட்டுருக்காரு. அவரோட சேனல் லிங்க்கை நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயே தந்துருக்கோம். ஒரே தடவை கிளிக் பண்ணிட்டு அவர் சேனலை செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாமே புதுசாக ரீசெண்டாக என்னென்ன வருதோ அதை அப்படியே சூப்பராக ரிவ்யூ பண்ணிகிட்ருக்காரு. டெஃபினட்டாக உங்களுக்கும் பிடிக்கும். ஒரு தடவைனா செக் பண்ணி பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் டாப் ஃபைவ் ஜிம் கேரி சார் ரோல் ப்ளே பண்ண பெஸ்ட் ஆஃப் ஹாலிவுட் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்க மூவிஸை ஃபுல்லாத்தையும் இந்த லிஸ்ட்டில் பார்த்துடலாம். அதுக்கு நம்ம சோஷியல் மீடியா அக்கௌண்ட் லைக் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டெலகிராம் இதுவரையும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிடுங்க. லிங்க்லாம் நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயே தந்திருக்கோம். அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைபோ பண்ணிடுங்க. நம்ம லிஸ்ட்டில் ஃபிஃப்த் இடத்துல இருக்க சானிக் த ஹெட்ஜாக் 2020 ரிலீஸ் ஆன ஃபேமிலி காமெடியான மூவி வித் IMDb 6.5 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் நம்ம ஜிம் கேரி சார் வந்து ஒரு நல்ல வில்லன் கேரக்டரை சூப்பராக ரோல் ப்ளே பண்ணியிருந்தார். அவர் ஆக்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல காமெடி ஹியூமர்லாம் இருக்கும். அது எல்லாத்தையும் இந்த படத்தில் திருப்பி நீங்கள் பார்க்கலாம். ஒரு நல்ல கம்பேக்கான மூவி. அண்ட் படத்தோட ஸ்டோரி கூட பார்த்தீங்கன்னா ஒரு கேமிங் கேரக்டரில் இருந்தால் எடுத்திருக்காங்க. இதை வந்து நம்ம சேனலில் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், ப்ளஸ் ரீசெண்டாகவும் வந்திருக்கு. அண்ட் நம்ம ஒரு கேமிங் கேரக்டரில் இருந்தாலும் நம்ம கேமிங் லிஸ்ட்டில் கூட இந்த படத்தை பற்றி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். அதனால் இந்த படம் ஒரு நல்ல ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டான மூவி. டெஃபினட்டாக உங்கள் ஃபேமிலியோடு நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அண்ட் தமிழ் டப்பிங்லாம் செம்மையாக பண்ணியிருந்தாங்க, மிஸ் பண்ணுறாதீங்க. தமிழிஸில் ஃபோர்த் இடத்துல இருக்க ஏ கிறிஸ்மஸ் கேரால் 2009 வந்த ஃபேண்டசி அனிமேஷனான மூவி வித் IMDb 6.8 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் திருப்பியும் இந்த படத்தில் நம்ம ஜிம் கேரி சார் வந்து ஒரு ஸ்க்ராஜ்ன்ற கேரக்டரை ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. படம் ஃபுல்லாக அனிமேட்டட் தான். அண்ட் அவர் தான் மெயினாகவே லீடிங்காக ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. இந்த கேரக்டர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரீடியாகவும் அண்ட் கொஞ்சம் அன்ஹாப்பியாகவும் இருப்பார். அண்ட் இந்த மாதிரி கிறிஸ்மஸ் டைமில் ஒரு மூணு பேங்க வந்து அவங்க ஃபுல் கேரக்டரே சேஞ்ச் பண்ணி விட்டுருது. அது படத்தோட கடைசியில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியான கேரக்டராக மாறிடுவார். இதெல்லாம் எப்படி நடக்குது அது இந்த படத்தை பாருங்க. ஒரு நல்ல கிறிஸ்மஸ் மூவின்னு சொல்லலாம். அதனால இந்த கிறிஸ்மஸ் டெஃபினட்டாக இந்த படத்தை உங்கள் ஃபேமிலியோட மட்டும் பாருங்களா, செம என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். சூப்பரான மூவி, நல்ல காமெடி எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குது. அண்ட் பயங்கரமாக கிரியேட் பண்ணியிருந்தாங்க, மிஸ் பண்ணுறாதீங்க. தமிழ் டப்பிங்லையும் பயங்கரமாக நம்ம லிஸ்ட்ல தேர்ட் இடத்துல இருக்க ப்ரூஸ் ஆல்மைட்டி 2003 வந்த காமெடி ஃபேண்டசியான மூவி வித் IMDb 6.8 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் நம்ம ஜிம் கேரி சார் தான் வந்து ஒரு டிவி ரிப்போர்ட்டராக இருப்பார். அண்ட் அவர் வாழ்க்கை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டோட்டல் அன்ஹாப்பியாகவும் இருக்கும். அண்ட் பயங்கரமாக என்னென்னமோ நடந்துட்டுருக்கும். இது எல்லாத்துக்குமே வந்து அவர் கடவுள் மேலே தான் ப்ளேம் பண்ணிட்டே இருப்பார். ஏன்னா அவர் வாழ்க்கை ஃபுல்லாக கடவுள் தான் எழுதியிருக்காரு. அதனால் அவர் தான் பயங்கரமாக திட்டிகிட்டே இருப்பார். அண்ட் திடீர்னு பார்த்தீங்கன்னா கடவுளும் கீழே வந்து என்னப்பா என்னையா திட்டிகிட்டு இருக்க, சரி இனிமேல் நீயே இந்த உலகத்தை ரன் பண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாம் பவரையும் நம்ம ஹீரோ கிட்ட தந்துடுறாரு. அண்ட் இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இந்த மாதிரி பவர்ஸ் வச்சு என்னென்னலாம் பண்ணுறாரு அது இந்த படத்தை பாருங்கள். செம்ம காமெடி அண்ட் ஒரு நல்ல எவர்கிரீனான மூவி, வேறு லெவலில் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த படத்துக்கு அப்புறமா நிறைய ரீமேக்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க நம்ம தமிழ் ஹிந்தி சினிமாஸ்லாம். ஆனால் இதுதான் ஒரிஜினலான மூவி, சூப்பராக இருந்தது, மஸ்ட் வாட்ச் ஆன மூவி. தமிழ் டப்பிங்கையும் அல்டிமேட்டாக பண்ணியிருந்தாங்க, மிஸ் பண்ணுறாங்க. நம்மளிஸ்ல செகண்ட் இடத்துல இருக்க லெமோனி ஸ்னிக்கர்ஸ் சீரீஸ் ஆஃப் அன்ஃபார்ச்சுனேட் ஈவெண்ட்ஸ் 2004 வந்த ஃபேமிலி ஃபேண்டசி அண்ட் காமெடியான மூவி, ஒரு மேஜிக்கலாகவே இருக்கும். வித் IMDb 6.8 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தில் நம்ம ஹீரோ வந்து திருப்பி அகெயின் கவுண்ட் ஆல்ஃப் என்ற ஒரு கேரக்டரை ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. படத்தில் அவருக்கும் அகெயின் கொஞ்சம் க்ரீடி அண்ட் ஃபுல் வில்லன் கேரக்டர் தான். அண்ட் படத்தோட மெயின் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ரெண்டு சின்ன பசங்க இருக்காங்க, அவங்க அப்பா அம்மா இறந்ததுக்கப்புறமா இவங்க வந்து நம்ம கவுண்ட் ஆல்ஃப் கூட வாழ்கிறதுக்காக வந்திருக்காங்க. அண்ட் ஸ்டோரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெரிய வரும். ஏன்னா கவுண்ட் ஆல்ஃப் வந்து இந்த பசங்களோட சொத்து பின்னா தான் ஆசைப்படுறாரு. அண்ட் இது இவங்க கிட்டேருந்து எப்படிலாம் இந்த சின்ன பசங்க தப்பிக்கிறாங்க அதை படத்தை பார்க்கும்போது நல்லா கொஞ்சம் ட்ராமேட்டிக்காகவும் மேஜிக்கலாகவும் ஃபேண்டசியாகவும் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த படம் அகெயின் நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டான மூவி, ஸ்க்ரீன் பிளேலாம் சூப்பராக இருக்கும். அண்ட் தமிழ் டப்பிங்லேயும் நல்லா பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் பார்க்காம இருந்தீங்கன்னா மஸ்ட் வாட்ச், ட்ரை பண்ணுங்கள், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். நம்ம லிஸ்ட்ல நம்பர் ஒன் இடத்துல இருக்க த ட்ரோமேன் ஷோ 1998 வந்த காமெடி ட்ராமான மூவி வித் IMDb 8.1 ரேட்டிங் தந்திருக்காங்க. இப்போ சப்போஸ் உங்களே நான் ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன், உங்க வாழ்க்கை ஃபுல்லா வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருமே ஆக்டர்ஸ்ன்னு சொல்றாங்க. அண்ட் உங்களை வந்து ஒரு கேமரா வச்சு ஒரு ஷோவே நடந்துட்டு இருக்கு, இதெல்லாம் உங்களுக்கு தெரிய வந்தா எவ்வளவு ஷாக்கிங்கா இருக்குமோ.
அதே தான் நம்ம ஹீரோ மேலே இப்போ வந்திருக்கு. ஸோ வாழ்க்கை ஃபுல்லாகவே ஒரு ஷோ எப்போ அவருக்கு தெரியுதோ அப்போ வந்து அந்த ஷோ விட்டு அவர் எப்படி வெளியே வராரு அதான் படத்தில் அப்படியே அல்டிமேட்டாக காமிச்சிருக்காங்க. 1998 வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி லைனோட உருவாக்கி அப்படியே படத்தை வந்து வேற லெவலில் பண்ணியிருந்தாங்க. மெயினாக படம் ஃபுல்லாக நல்லா காமெடியாகவும் இருக்கும், ஃபுல் ட்ராமாவாக இருக்கும். அண்ட் இதில் நம்ம ஜிம் கேரி சாரோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ்லாம் பக்காவாக இருந்தது. ஸோ டெஃபினட்டாக இந்த மூவி மஸ்ட் வாட்ச். அண்ட் தமிழ் டப்பிங்லேயும் அவைலபிளாக தான் இருக்குது, மிஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மூவிஸ்லாம் இருக்குது, லைக் பேட்மேன் ஃபார் எவர் 1995 வந்த மூவி வித் ஐஎம்டிபி 5.4 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் அதில் கூட நம்ம ஜிம் கேரி சார் 1995 ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கார். அண்ட் இன்னொரு மூவி இருக்குது தி மாஸ்க், 1994 இருக்குது, ஐஎம்டிபி 6.9 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹைலி பர்ஃபார்மன்ஸ்டான ஒரு மூவி. அதில் ஜிம் கேரி சார்லாம் அல்டிமேட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ஆனால் அந்த படம் வெறும் இங்கிலீஷில் மட்டும்தான் இருந்தது. ஆனால் இப்போது ரீசெண்டாக இதை ஃபேன் டப்பில் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் ஃபேன் டப் பார்க்குற ஆளாக இருந்தீங்கன்னா இந்த படத்தையும் பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதான் டாப் 5 ஜிம் கேரி சார் ரோல் ப்ளே பண்ண பெஸ்ட் ஆஃப் ஹாலிவுட் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்க மூவிஸ். அண்ட் இதே மாதிரி நம்ம சேனல் டிஃப்ரெண்ட் ஹாலிவுட் கேட்டகரிஸ் வரும், இனிமேல் தினமும் வீடியோ போட்டுட்ருப்போம். அதனால் நம்ம போகிற எல்லா வீடியோ நீங்கள் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பார்க்க ஆசைப்பட்றீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ நம்ம போகிற எல்லா வீடியோ டேரெக்ட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவே வந்துடும். ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், ப்ளே தமிழ் டப். சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. பை கைஸ்.